ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ இப்போ கோலிவுட்டில் எல்லாருமே இப்போ பேசும் ஒரு பொருளாக மாறி இருக்கிறதுனாக்கா, இயக்குநர்களுடைய சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசினிருக்காங்க. அதில் குறிப்பாக ரஜினி சாரை வச்சு இப்போ எடுக்கக்கூடிய படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களுடைய சம்பளம் தான் இப்போ வந்து ஹைலைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வலைபேச்சில் இப்போ லேட்டஸ்ட்டான வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய ஆர்டிகல்ஸும் வந்துருச்சு சம்மந்தமாக. ஸோ அதன்படி பார்க்கும்போது, இன்னைக்கு தேதிக்கு நம்ம தமிழ் சினிமாவில் கொடிகட்டு பறக்கக்கூடிய இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விரல் விட்டு எண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணி பார்க்க வேண்டியது, இப்போ ரஜினி சாரை வச்சு ரெண்டு மிகப்பெரிய படங்கள் எடுக்கக்கூடிய ரெண்டு இயக்குநர்கள். ஸோ ஒன்று வந்து லோகேஷ் கனகராஜ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ கூலி பணம் எடுக்க போகிறாரு. அடுத்தது ஜெயில செகண்ட் பார்ட் நெல்சன் அவர்கள் எடுக்க போகிறார். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ கோலிவுட்டில் அதிகமாக வாங்கக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான். இப்போ கூலி படத்துக்கு அவர் சன் பிக்சர்ஸ் வந்து பேசின வந்து தொகை எவ்வளோ தெரியுங்களா? 60 கோடியும். ஸோ இன்னைக்கு தேதிக்கு தமிழ் சினிமாவில் உச்சபட்ச சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குனராக இருக்கார். இவர் வந்து அட்லி வந்து எடுக்கிறாருன்னா அவர் வந்து ஹிந்தி படத்தில் தான் போயிட்டார், அவர் ஜவான் படத்துக்கு போயிட்டார், அடுத்து தான் அவர் வந்து தெலுங்கு படத்தில் தான் பண்ணுறாரு, டேரக்ட் தெலுங்கு மூவி தான் அவர் பண்ண போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜ் தான் தமிழ் சினிமாவில் அதிக வசூல் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கார். அவர் தான் இன்னைக்கு வின்னர். ஸோ அதில் வந்து எந்த மாற்ற கருத்தும் இல்லை. சங்கரும் கிடையாது, இப்போ இவரும் கிடையாது, அதாவது அட்லியும் கிடையாது. ஸோ லோகேஷ் கனகராஜ் தான் ஸோ வின்னர், அவர் தான். அடுத்தது ரன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெல்சன் அவர்கள் இருக்கார். அவருக்கு ஜெயிலர் செகண்ட் பார்ட்டுக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 50 கோடி. ஜஸ்ட் ஒரு 10 கோடி தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தாறு மாறான சம்பளம் கொடுத்துருக்காங்க சன் பிக்சர்ஸ். இவங்களுக்கு மட்டுமே 100 கோடிக்கு மேலே அவங்க வாரி வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பண்ண போகிறது ரஜினி சாருடைய ப்ராஜெக்ட். ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் இவ்வளோ பேர் தொகை கொடுத்துருக்காங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க, 1000 கோடி அடிக்கணும், உனக்கு தேவையான காசை நான் கொடுக்குறேன், தேவையான எல்லா வசதியும் செஞ்சுறேன், கேஷன் குரு யாரை வேணுமோ கொண்டு வந்துடுவோம், ஆனால் எனக்கு 1000 கோடி அடிக்கணும். அதான் அவருக்கு ஒரே டார்கெட். நெல்சனுக்கு அதுதான், ஃபஸ்ட்டு பார்ட்டை எடுத்துருக்கீங்க, அதில் எவ்வளோ வசூல் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு தெரியல, எக்ஸாக்டான அமௌண்ட் அவருக்கு தெரியும். ஸோ அப்போ அவங்க சொல்லிட்டு இதை விட இன்னும் அதிகமாக வரணும். ஸோ ஏறத்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு 700 க்ரோஸ், 720 க்ரோஸ் கிட்ட அந்த படம் வசூல் குவிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இதை விட தாண்டணும் அப்படின்னாக்கா அவருக்கும் ஆப்வியஸ்லி ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு, 1000 கோடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவருக்கும் பார்த்தீங்கன்னா 50 கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டேரக்டரும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு நம்ம படத்தை 1000 கோடி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டியிருந்தா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.